வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஸ்டஃப்கூல் அப்படிங்கிற இந்த இந்தியன் பிராண்டை பற்றி நம்ம நிறையா வீடியோவில் பேசியிருக்கோம். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. கேபிள் தான், ரொம்ப ஒன்றும் வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட்லாம் கிடையாது, வெறும் கேபிள்ஸ் தான். ஆனால் இந்த கேபிளோடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 100% ரீசைக்கிள்டு மெட்டீரியலால் பண்ணப்பட்ட ஒரு கேபிள்ஸ். ஸோ இந்த கேபிள்ஸ் எப்படி இருக்குது, இதை நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பயிரை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பொதுவாக இன்றைக்கி நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போனோம் அப்படின்னா முக்கால்வாசி மொபைல் ஃபோன்ஸில் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க, அதுக்கான ஒரு கேபிளும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா அந்த கேபிளில் வந்து லைட்டாக ஏதாவது விரிசல் வந்துடுது, இல்லை கேபிளில் டேமேஜ் ஆயிடுது அப்படிங்கிறப்போ இன்னொரு கேபிள், நம்ம ஆல்டர்னேட் கேபிள் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்படி வாங்குறப்போ மார்க்கெட்டில் நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு தரமான மொபைல் ஃபோனுக்கு நல்ல ஒரு தரமான கேபிள் நம்ம வாங்கணும் அப்படின்னா 500-800 வரைக்கும் இன்னைக்கு கேபிள்ஸ்லாம் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது, உங்களுடைய கேபிளோடைய டைப்பை பொறுத்து இருக்குது. ஆனால் அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு கேபிளாக இருந்தாலும் சரி, ஒரு நைலான் மெட்டீரியலோ, ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலோ, ஒரு பாலிகார்பனேட் மெட்டீரியலோ பண்ண ஒரு கேபிளாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டஃப்கூலேருந்து லான்ச் பண்ணியிருக்கிற இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ரீசைக்கிள்டு மெட்டீரியலால் பண்ணப்பட்ட ஒரு கேபிள். இந்த ப்ராடக்ட் லைனப்போடைய பேர் பார்த்தீங்கன்னா இக்கோலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்பொழுதுக்கு 2 விதமான கேபிள்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் லான்ச் பண்ணியிருக்காங்க, இதோட விலை பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ். யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி கேபிள் லான்ச் பண்ணியிருக்காங்க, இதோட விலை பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ். இந்த 2 கேபிளும் வரக்கூடிய பேக்கேஜிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணப்பட்ட ஒரு பேக்கேஜிங், 100% ரீசைக்கிளபிள் மெட்டீரியலில் பண்ணப்பட்ட ஒரு பேக்கேஜிங்கும் கூட. ஸோ இந்த பேக்கேஜுக்குள்ளே இந்த கேபிள் இருக்குது, அவ்வளோதான். இதுக்குள்ளே வேறு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு இதுக்கு யூசர் மேனுவல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பேக்கேஜுக்கு பின்புறத்தில் பல விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கேபிள் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு பின்புறத்து எழுதிருக்கிறத வாசிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது இந்த யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பவர் டெலிவரி சப்போர்ட்டட் டிவைஸுக்கு 65 வாட் வரைக்கும் அவுட்புட் தரக்கூடிய ஒரு சார்ஜருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபிள். அதாவது இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதோடைய ஆம்பியர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3 ஆம்பியர். ஸோ 3 ஆம்பியர் கரண்ட் வரைக்கும் இந்த கேபிள் மூலமாக நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த யூஎஸ்பி டைப் டு டைப் சி கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். 5 ஆம்பியர் வரைக்கும் கரண்ட் இதில் வந்து தங்கக்கூடிய ஒரு கேபிள் இது. ஸோ உங்களுடைய சார்ஜர் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுடைய சார்ஜர் பின்னாடி அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அவுட்புட்டில் வந்து மேக்ஸிமம் 2 ஆம்பியரா இல்லை 4 ஆம்பியர். இப்போ என்கிட்ட இருக்கிறது விவோவுடைய ஃப்ளாஷ் சார்ஜர், இதோடைய மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 11 வோல்ட் 4 ஆம்பியர் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ஜர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேபிள் நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க, கேபிளுடைய பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இதோடைய பெண்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 டைம்ஸ் வரைக்கும் இதை பென் டெஸ்ட் பண்ணி இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இது வந்து உடையாது அப்படின்னு. அதாவது ஒரு ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பிராண்ட் இருக்குது, நானும் அந்த பிராண்ட் மொபைல் ஃபோன் தான் வச்சிருக்கேன். அவங்க வந்து ஒரு கேபிள் கொடுக்குறாங்க, பாக்ஸுக்குள்ளே சார்ஜரை கொடுக்கறது இல்லை ஆனால் கேபிளை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க, காமிக்கிறேன். இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஐயோ அந்த ஆப்பிள் ஐஃபோன் வாங்குறவங்க எல்லாருமே இந்த கேபிளுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லேயே இந்த கேபிளுடைய எண்டில் வந்து அது பிஞ்சு போயிடும். ஒன் இயருக்குள்ளவே இந்த கேபிளுடைய குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வயரை போட்டு இங்கே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கேபிள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எண்டில் இந்த கனெக்டர் எண்டில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேபிளுமே யூஎஸ்பி டைப் ஏ கேபிளாக இருக்கட்டும், யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிளாக இருக்கட்டும், இரண்டுமே பார்த்தீங்கன்னா அதோடய லென்த் வந்து 1.2 மீட்டர். சராசரியாக நீங்கள் ஒரு கேபிள் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கேபிளுடைய லென்த் என்ன இருக்குமோ அதே லென்த் தான் இதிலையும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கேபிள் நம்ம வாங்குறப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு மன திருப்தின்னு சொல்லலாம், மன நிம்மதியோட மன திருப்தின்னு சொல்லலாம். அதாவது இந்த என்விரான்மெண்ட்டுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் அதை எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி அதில் ஒரு ப்ராடக்ட் நாங்கள் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு ஒரு நன்மை உண்டாக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி, அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு இந்த பென்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்சில் நான் வாங்கினப்போ கூட நியூஸ் பேப்பர்லாம் வச்சு இந்த வுட்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் நியூஸ் பேப்பர்லாம் வச்சு பண்ணப்பட்ட ஒரு பென்சில். ஸோ இந்த பென்சிலை வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த யூஸ் பண்ணுறப்போ ஒரு விதமான மன திருப்தி, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த கேபிளை நான் வந்து என்னுடைய ஒன்ப்ளஸ் மொபைல் ஃபோனில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒன்ப்ளஸ் மொபைல் ஃபோனுக்கு இந்த அவங்களுடைய சார்ஜர் ஒன் ப்ளஸ்னுடைய வாட் சார்ஜர் நம்ம டெஸ்ட் பண்ணுறப்போ 65 வாட் கண்டிப்பாக இதில் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி என்னுடைய விவோ மொபைல் ஃபோனுக்கு, விவோ X70 Pro மொபைல் ஃபோனுக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சார்ஜிங்கான சப்போர்ட் பண்ணுது. நார்மலான ஒரு 10 வாட் சார்ஜரோ, ஒரு 15 வாட் சார்ஜரோ, ஒரு 20 வாட் சார்ஜரோ வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு இந்த கேபிளை வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ண முடியாதுங்கலாம் கிடையாது. பட் அந்த கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 300 ரூபா இல்லை 100 ரூபாய்க்குலாம் அந்த கேபிள்லாம் கிடைக்குது. அது வாங்குறதுக்கு பதிலாக இது வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா தேவையில்லை. பட் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஹை கரண்ட் கேபிள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு இந்த ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன் வாங்குறவங்கலாம்
சார்ஜர் இந்த கேபிள் தொலைஞ்சு போயிருச்சு, இந்த கேபிளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னு நினச்சி நிறைய பேர் தெரியிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்னா தாராளமாக இந்த ஸ்டஃப்கூலுடைய ஈகோலோ கேபிள் நீங்கள் வாங்கலாம். இதோடைய வேலை விவரங்கள் ப்ளஸ் இதை வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு பதிவுங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை போகிறது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Do do do.